அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பதிலே தப்பே இல்லை. ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஆவிக்குரிய அபிஷேகத்திற்காக நாம ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது தெய்வீக ஞானத்தை பெறுகிறவர்களாக இருக்கின்றார்கள். தெய்வீக கிருபை அவர்கள் சூழ்ந்து கொள்ளும். விஸ்டம் அண்ட் கிரேஸ், இது இரண்டும் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். தாவீதின் ஜெபத்திலே தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம்தான் சங்கீதம் 72. அவர் சாலமோன் ராஜாவிற்கு ஞானம் வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். ஞானத்திலே சிறந்த ஞானி என்று பார்க்கின்றோம் சாலமோன் ராஜா. கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். அவர் ஐஸ்வர்யத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த சங்கீதம் 72 பார்க்கும்பொழுது அதிலே தீர்க்க தரிசனமாய் அந்த ஜெபத்திலே தன்னுடைய மகனை குறித்ததான ஜெபமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படக்கூடிய பல வசனங்களை நாம் காண முடியும். இந்த வாரம் கிறிஸ்மஸ் அந்த மகிழ்ச்சி, பிகாஸ் ஆஃப் ப்ரோஃபசி பீங் ஃபுல்ஃபில்ட், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று என்ற அந்த ஒரு தலைப்பை மையமாக வைத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 72 சங்கீதத்திலே 2-17 வசனங்களிலே பார்க்கும்போது he talks about preaching the name, praying in his name, praises to his name. இது மூன்று நாமமும் செய்கிறோம்ல, இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்கிறோம். எனக்கு ஏற்பட்ட கேன்சருக்கு பிறகு நடந்த கீமோதெரப்பியில வலியினாலே அவதிப்பட்டு அழுது கொண்டிருந்தேன், கத்தி கொண்டிருந்தேன், புலம்பிக் கொண்டிருந்தேன். மேத்தா ஹாஸ்பிட்டல்ல எனக்கு கீமோதெரப்பி நடந்துட்டு இருக்கு. அப்போ என்னால முடியல, கத்தன ஏதோ பேரெல்லாம் சொல்லி கத்தன. அப்போ அங்க வந்த வார்ட் பாய் என் தலகாணி பக்கத்துல பைபிள பார்த்துட்டு அவன் சொன்னான், உங்க இயேசுவின் நாமத்தை வச்சு கத்துங்க அப்படின்னு அவன் பரிதாபப்பட்டு சொன்னான். ஆனா என்னுடைய மூளையிலே அது உதிக்காமல் போயிட்டு. ஏன்னா வலி, சம்டைம்ஸ் இந்த ஸ்டார்ம் வி டோன்ட் சி, புயல்ல நம்மளால பார்க்க முடியாது, வலியில சில நேரங்கள்ல தெரியல, இயேசுவே என்று கத்த ஆரம்பித்தேன். அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம், அந்த நாமம் உயிர்ப்பிக்கின்ற நாமமாய் இருக்கின்றது. பிரீச் த நேம் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார். Praise in the name of God. அந்த நாமத்தை துதிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்று சொல்லி பாடிக்கொண்டிருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. He is interceding for us. நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். ஐயோ, இவருடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அதையெல்லாம் முடித்து 18 வசனத்திலே வந்து பார்க்கும்போது 18 அவருடைய நாமத்தை குறித்து, கிரைஸ்ட் அத்தாரிட்டியை குறித்து, வல்லமையை குறித்து சொல்லப்படுகின்றது. 18 வசனத்திலே பார்க்கும்போது இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, ஆமேன் ஆமேன் என்று சொல்லி 18-19 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். கிரைஸ்ட் அத்தாரிட்டி, redeeming love, bountiful peace, அவருடைய அன்பிற்கு ஈடு இணையில்லாத அன்பு, மீட்கின்ற அன்பு, அவருடைய அமைதி bountiful, உலகம் தரக்கூடாத நிறைவான சமாதானத்தை அந்த நாமம் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அந்த நாமத்தில் வல்லமை உண்டு, அந்த நாமத்தில் உயிர் உண்டு, அந்த நாமத்திலே நமக்கு புதுப்பிக்கின்ற சமாதானம் உண்டு. அந்த நாமம் இயேசுவின் நாமம். Jesus is the reason for the season. இந்த ஜெபத்தை சாலமோன் ராஜாவுக்காக தாவீது செய்திருந்தார். தீர்க்க தரிசனமாய் உரைத்த அத்தனை வசனங்களையும் நாம் இந்த காலையிலே நினைவு கூறும்போது அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் அந்த நாமத்தை சிந்தித்து கொண்டாடுவோம் இந்த கிறிஸ்மஸை. குட் மார்னிங்.